இப்போ மதம், மதத்தை பத்தி பேசுறேன். நான் கேக்குறேன், இந்துக்களுக்குன்னு உலகத்துல யாராவது பெரிய ஒரு ஆள் இருக்காங்களா? இந்துக்கள் தலைவர், அகில உலக இந்துக்களின் சங்கம் இருக்கா? இல்ல இல்ல, புரியல. இந்துக்களை மொத்தமா உடைச்சு ஒண்ணுமில்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொன்னு கேக்குறேன், கிறிஸ்டியன் சொல்றீங்க இல்லையா நிறைய பேரு, கிறிஸ்துவ மதம் இப்ப எந்த கண்டிஷன் யாருக்கா தெரியுமா? கிறிஸ்துவ மதம் கிறிஸ்டியன் கண்ட்ரோல்லயே இல்லை, இவங்க புடிச்சிட்டாங்க. 1890 வாட்டிகன்ல, ரோம்ல, இத்தாலியில ஆறாம் பயசுன்னு ஒருத்தர் போப்பா இருந்தார். அப்பத்தான் இவங்க என்ன பண்ணாங்க, ராணுவத்தை கொண்டு போய் அவரை துரத்தி விட்டுட்டு 1890 இன்னைக்கு வரைக்கும் இந்த இழுநாட்டிகள் வச்ச வேலைக்கார ஆள் தான் போப். ஒண்ணு இல்லைங்க, போப்பை யாராவது போய் பார்க்கணும்னா அவர் காலில் முத்தம் கொடுத்தா மட்டும்தான் பார்க்க முடியும். இதான் ரூல்ஸ். இந்த 6000 பேர்த்த சேர்ந்தவங்க போனாங்கன்னா போப்பு அவரு காலில் முத்தம் கொடுப்பாரு. எங்கேயாவது எந்த டிவிலையாவது எந்த பேப்பர்லயாவது கிறிஸ்துவ மதத்தை பத்தி தப்பா பேசி யாராவது பார்த்திருக்கீங்களா? ஏன்னு புரியல. ஏன்னா மொத்த மதத்தை அங்க புடிச்சிட்டாங்க. கிறிஸ்துவ மதத்தின் மூலமாக வர எல்லா வருமானங்களும் நேரடியா போயிட்டு இருக்கிறதுனால கிறிஸ்துவ மதத்தை பத்தி எங்கேயுமே தப்பா பேச மாட்டேங்கிறாங்க. டிவியில பாருங்க, இந்து தீவிரவாதி, ஸ்ரீலங்கன் தீவிரவாதி, நக்சலைட், முஸ்லிம் தீவிரவாதி அப்படின்னு காட்டுறாங்களா இல்லையா? கிறிஸ்தவ தீவிரவாதிங்கிற வார்த்தைய உலகத்துல எந்த டிவியாவது சொல்லி இருக்குதா? நான் கேட்கிற கேள்வி, கிறிஸ்தவ மதத்துல தீவிரவாதமே கிடையாதா? ஒரு ஆள் தீவிரவாதி கிடையாது, புரியல. ஏன்னா டோட்டல் கிறிஸ்துவ மதம் அவன் கண்ட்ரோல் இருக்கு. அவங்க பிடிக்கிற வரைக்கும் பாருங்க, எந்த நாடெல்லாம் அவன் கண்ட்ரோல் இல்லையோ அந்த நாடு சண்டை காட்டுவான். எந்த நாடு கண்ட்ரோல் போயிருச்சோ அங்க அமைதியா இருக்கிற மாதிரி காட்டுவான், அந்த நாடு சண்டையில காட்டவே மாட்டான். அடுத்தது சவுதி அரேபியா. எல்லாரும் சொல்றாங்க முஸ்லிம்களின் மெயினான முக்கியமான நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவே முஸ்லிம் கண்ட்ரோல்ல கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்த இலுமினாட்டி இருக்காங்களே, இலுமினாட்டி அந்த குடும்பத்தை சேர்ந்த சில லேடிஸ் சவுதி அரேபியா ரோட்ல நடந்து போயிருக்காங்க. நீங்க சவுதி அரேபியா போனீங்கன்னா எந்த லேடிஸும் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டு சாரி எல்லாம் கட்டி ரோட்ல போக முடியாது. அபயான் இருக்கு, அந்த ஃபுல்லா உடம்பு மறைக்கிற மாதிரி ஒரு டிரெஸ் இருக்கு, அதை போட்டுட்டு தான் சவுதி அரேபியா நீங்க நடந்தே போக முடியும். ஆனா இந்த இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்த லேடிஸ் அந்த மாதிரி அபயா போடாம நடந்து போனாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னால நடந்த இடம் கோபர் தமாம்ல. அப்போ அங்க இருக்கிற முஸ்லீம்கள் ஒண்ணு சேர்ந்து, இங்க பார் நீ இந்த மாதிரி போகக்கூடாது, யார் சட்டம் போட்டிருக்காங்க. சண்டை போடும் பொழுது அந்த பொம்பளை என்ன பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு போன் பண்ணிருக்காங்க. அப்போ சவுதி அரேபியா கவர்மெண்ட்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்து அந்த பொம்பளை கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டு போயிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சவுதி அரேபியாவில் இருக்கிற இந்த பெரிய பெரிய மசூதியில் முட்டாவாசம் சொல்லுவாங்க தலைவர்கள், இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஓகே இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்போம், நம்ம நாட்டுக்குள்ள இவ்வளவு வாட்டுக்கு நடந்து போறாளுங்க, நம்ம கேட்டா நமக்கு ஒண்ணு மரியாதை இல்லாம கூட்டிட்டு போயிட்டாங்க, நாளைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஆக்ஷன் எடுப்போம் சொல்லி பேசிட்டு இருக்க நல்லா கேளுங்க, ரீசன் நடந்தது. போலீஸ் வந்து 250 பேர்த்த வீட்டுக்குள்ள, யாரெல்லாம் திட்டம் போட்டாங்களோ 250 பேர்த்த வீட்டுக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. எல்லாத்தையும் ஜெயில வச்சு எரிச்சு கொண்டாங்க சவுதி அரேபியால. சவுதி அரேபியால ஒரு முஸ்லீம், 250 முஸ்லீம் தலைவர்களை ஜெயில வச்சு எரிச்சு கொண்டிருக்காங்க இலுமினாட்டிகள். அப்ப எவ்வளவு திமிர் இருக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க நாட்டுல யாருக்குமே சுதந்திரம் இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த நாடும் யாருக்குமே சொந்தம் இல்ல, அவங்க வச்சதுதான் சட்டம். ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் இன்னும் உள்ள போகல, மெக்கா மெதினா, அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போற அன்னைக்கு தான் விஸ்வரூபம் வெடிக்கும். அந்த இடத்தை கைப்பற்றதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் தெரியுமா, எல்லா டிவிலையும் முஸ்லீம் தீவிரவாதி வரை காட்டுறாங்க இல்லையா? விஸ்வரூபம் படம் வந்துச்சா இல்லையா, கமலஹாசன் நடிச்ச படம், அதுல முஸ்லீம்களை தீவிரவாதி மாதிரி காட்டினாங்களா இல்லையா? அப்படினு கிடையாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் தீவிரவாதிகளே கிடையாதுங்க. ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்து மதத்தை ஒண்ணுமெல்லாம் பண்ணியாச்சு, கிறிஸ்துவ மதத்தை மேலவே பிடிச்சாச்சு, இந்த முஸ்லீம் மதம் ஒண்ணுதான் இன்னும் பிடிக்காம இருக்காங்க. அதை பிடிக்கிறதுக்காக தான் எல்லா டிவிலையும் எல்லா பேப்பர்லயும் முஸ்லீம்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. எப்போ மெக்கா மதினாவை
இந்நிமிடங்கள் மொத்தமா கண்ட்ரோல் கொண்டு வராங்களோ அதுக்கப்புறம் எந்த டிவிலையும் முஸ்லீம்களை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. நான் கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, நாமெல்லாம் ஒப்பனா சொல்ல போனா நாமெல்லாம் அறிவில்லாம ஒவ்வொரு மதமும் மாத்தி மாத்தி சண்டை போடுறோம் இல்லையா, அதாங்க முட்டாள்தனம். நமக்குள்ள சண்டை போட்டு எவனோ ஒருத்தன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, முதல்ல தயவு செய்து எந்த ஒரு மதமும் இன்னொரு மதத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. உங்க மதமே ஒழுங்கா இல்ல, அடுத்த மதம் எதுக்கு எதுக்கு பேசுறீங்க? இந்துக்கள் ஒரு இந்துக்கள் அமைப்பே இல்ல உலகத்துல. நீங்க மத்த மதத்தை பத்தி பேச டைம் ஏன் வேஸ்ட் பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் யூடியூப் வெப்சைட்ல மத்த மதத்தை பத்தி தப்பா பேசுறதா முழு நேர வேலை. அவங்க உங்க மதமே இல்ல, அவங்க கண்ட்ரோல்ல இல்ல, நாடு கண்ட்ரோல் இல்ல, பேங்க் இல்ல, ஒரு மனம் எதுவுமே இல்ல. எவ்வளவு ஒருத்தர் அடிச்சுட்டு போறான்? நம்ம உலகத்தில் உள்ள எல்லா மதத்தின் எல்லா நாட்டின் மொத்த எதிரியிலும் நாட்டி பாருங்க. இதுவரைக்கும் இப்ப நான் பேசின பத்தியா கொஞ்சம் அரை மணி நேரம் இந்த மாதிரி உலகத்துல யாருமே பேசினதே இல்லைங்க. இந்த சப்ஜெக்ட் நேரடியா எடுத்து இதுவரைக்கும் உலகத்துல எந்த நாட்டிலையும் எந்த ஒரு ஆளும் இவ்வளவு தெளிவா